அடுத்து தலைமை உரை தாவூதி அரபிக்குள்ளூரியின் முதல் புதல்வன் தாராபுரம் ஜம்பை மௌலானா அல்ஹாஜ் ஜெயம் அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைஃப் சமானுன் சலாசுன் வ சமானுன் உமர். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சையிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم. أيها الصدر والرئيس وناظر الحضرت داوودية والرئيس الداوودية والأركان ஐயுகல் உலமா வல் உலமா ஹுசூசன் உலமா தாவூதியா அல் இல்ம் மௌகூஃபுன் அலல் அமல் வல் அமல் மௌகூஃபுன் பில் இஹ்லாஸ் والإخلاص لله تعالى فقط. يورث الفهم والعقل والعافية والدرجة الأعلى في الدنيا والآخرة. ولولا الفقه லௌலா இல்முல் ஃபிக்ஹ் லகான நாஸ் லகான உலமா லகான அவாம் பைனஹுமுல் ஃபித்னா இதா கானல் இன்சானு அல்லா யுஸல்லி ஸுப்ஹ وهو يطلب الدليل له ويطلب الأحاديث والقرآن ونرى في القرآن دليلا لا يكلف الله نفسا إلا وسعها وشرع الدينية من آدم عليه الصلاة والسلام حتى النبي صلى الله عليه وسلم சட்ட சபையிலே ஒரு சட்டங்கள் பார்லிமெண்டிலே ஒரு சட்டங்கள் சட்டசபையிலே சில சட்டங்களை நிறைவேற்றலாம் நிராகரிக்கலாம் அது அளவுதான். பார்லிமெண்டிலே சட்டங்களை உருவாக்கலாம் இருக்கிற சட்டங்களை அழிக்கலாம். இந்த பார்லிமெண்டினுடைய சட்டங்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சட்டப்படி நாட்டிலே வாழ்ந்து கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அரசியல் சாசனம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற இந்த நிலையில்தான் இஸ்லாமிய சட்டங்களை மாற்றுகின்றார்கள் அதிகாரத்தின் காரணத்தினாலே. ஆனால் நம்முடைய ஃபிக்கு சட்டங்களை மாற்ற முடியவில்லை. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தான், அதற்கு ஹீலா என்ன என்று உலமாக்களுக்கு தெரியும்.
ஆனால் சட்டங்களை அவர்கள் மாற்றலாம், அல்லாஹ் மாற்ற மாட்டான், நாம் மாற்றப் போவதில்லை. இப்போ அதுவல்ல பிரச்சனை. 7-8 ஆண்டு காலமாக மரசாவிலே ஓதினோம், குறிப்பாக ஃபிகு சட்டங்கள். இந்த ஃபிகு சட்டங்கள் உலமாக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். பயானுக்கு பயன்படுது, கட்டுரைகளுக்கு பயன்படுது. உலமாக்கள்கிட்ட எவனாவது சட்டங்களை இன்ன சட்டம் என்ன என்று கேட்பது என்பது அரிது. 65 ஆண்டும் இமாமத்தில் இருந்தேன். என்னிடத்தில் கேட்ட சட்டங்கள் எல்லாம் என்ன என்றால், நோம்பு வச்சுக்கிட்டு பல்லில் ரத்தம் வந்துட்டா நோம்பு முறிஞ்சிருமான்னு கேட்பான், ஒழு செஞ்சு போட்டு ஒழு முறிஞ்சிட்டா ஒழு முறியுமா ஜாயிசான்னு கேட்பான். இதுக்கு நாம சரையல் விக்காவையும் ரத்தல் முகத்தாரையும் துருள் முகத்தாரையுமா தேடி பசலா சொல்லணும்? இதுதான் நமக்கு பயன்பட்டுச்சு. இப்ப என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, இன்னும் கிராமத்தில் இருக்கிறது, அஜத்துக்கு கயிறு மந்திரிக்கு தெரியுமான்னு கேட்கறான், தாழ்த்து போட தெரியுமான்னு கேட்கறான், பந்தக்கால் பாத்தியா ஓதணுமான்னு கேட்கறான். இது நம்ம எந்த கித்தாபில் ஓதணும்? நீ ஓதலைன்னா, பந்தக்கால் பாத்தியா ஓதலைன்னா அங்கே பிரச்சனை வரும். இந்த சட்டங்களை மதரசாவிலே உமர் பாருக்கு ஓதி கொடுத்துருக்கணும். 8 வருஷம் ஓதி பிரயோஜனம் என்னன்னா தாயத்து போடுறது. நான் இமாமத்துக்கு போன புதுசில் ஓதி விடணும் பிள்ளைகளுக்கு, அந்த மகரிப் நேரத்தில் வந்து வருவாங்க. டியூட்டி மோதினார் வேலை, சந்தோஷமாயிட்டேன். நமக்கு தான் ஓதி பார்க்க தெரியாதே, மனசால் ஓதி கொடுக்கலையே, எப்படி கவுறு போடுறது, தாயத்து போடுறது, கழுப்பு கழிக்கணும். இதை ஆனால் கழுப்பு கழித்து தாயத்து போட்ட கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க, சம்பாதிச்சவங்கள்லாம் சம்பாதிக்காமலேயே கோடீஸ்வரன் ஆனவங்க அக்ராரத்து ஆலிம் சாக்கலும் ஈரோடு ஆலிம் சாக்கல் தான், எந்த தொழிலுமே செய்யாமல் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க இவங்க தான் வந்து இப்போ உலமாக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. 1000 ரூபா கொடுத்தியா, 2000 ரூபா கொடுத்தியா அப்படின்ட்டு. ஏ இவங்க எல்லாமே கோடீஸ்வரா சேர்த்து மாறுங்க, உமர் ஃபாருக்கு மினிமம் பிரச்சனை இல்லை. இதாவது ஈரோட்டில் இருக்கிற உலமாக்கள் அக்ரால மாட்டு ஈரோடு மாட்டு எங்கிட்ட வசதி இல்லைன்னு எந்தாவது ஒரு அஜத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாபர் சாதிக்கு இருக்கிறாரு கோடீஸ்வரர், இவர் வசூல் பண்ணி கொடு, வசூல் பண்ணி நீங்கள் செலவு பண்ண வேண்டியதானே, இது வசதி இல்லையா? இந்த பெரிய பள்ளியில் இருக்கிற அந்த இமாம், இதெல்லாம் நமக்கு அத்துப்படியானதுங்க. ஆனால் நான் பாடுபட்டு சம்பாதிச்ச காசு தான், யார்கிட்டையும் போய் தாயத்து போட்டு ஆயத்து போட்டலாம் கேட்கல. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது மோதி நேரம் லீவில் போயிட்டார், முத்துவலி வந்தார், அஜத்து இன்னைக்கு நீங்கள் ஓதி கொடுங்க, ஓதி விடுங்கன்ட்டார். நமக்கு ஓதி விட்டு பழக்கம் இல்லை. சரி, வல்லமை சூரா ஓதி ஓதி போக போகிறோம். இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அல்லமது சூறாவைத்தானே ஓதி ஓதி விட போகிறோம், எதை முத்துவல்லியே செஞ்சுருக்கலாமல்ல, ஓ முத்துவல்லிக்கு அல்லமது சூறா தெரியலேன்னு விளங்கிட்டேன். ஆக தீனே தெரியாத முத்துவல்லியாக இருக்கிற காலத்தில் நானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போல்லாம் படித்தவர்கள் வந்துட்டாங்க தீ நிர்வாகத்துக்கு, ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். இப்போ ஓதி விட போனேன், இப்போ 10 பேர்த்துக்கு ஓதி விட்டேன், போயிட்டானுங்க. கடைசியில் ஒருத்தன் ஒடியாந்தான், குழந்தைய தூக்கிட்டு ஒடியாந்தான், அஜராத் அஜராத் குழந்தைக்கு ஓதி பாருங்கன்னா, ஓதி விட்டுறதான் பழக்கம், அவன் கேட்டது ஓதி பாருங்கன்னா. வெள்ளங்கம் போல் இருக்குத இவன் ஓதி பாருங்கிறானே, அப்போ எனக்கு ஒரு சந்தேகம். ஓதி விட்டேன், ஓதி விட்டு உன்னால் கேட்டான் குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டான். என்னம்மா டாக்டருக்கா படிச்சிருக்கோம்,
ஏன்னா மால்சாவில் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கவே இல்லை. ஏங்க இது உங்களுக்கு ஓதி கொடுத்துருக்காங்களா தாயத்திலாம்? இவங்க பரம்பரை ஆச்சரியத்துவங்க, அதனால் அவங்களுக்கு அவங்க அத்தா பரம்பரை பார்க்கவிங்க, அதனால் அது இருந்திருக்கு. நமக்கெல்லாம் யாரும் ஓதி கொடுக்கல. ஓதி விட்டு உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டான். நமக்கு விளங்கலை என்ன சொல்கிறதுன்னு விளங்கலை. மோதினார் ஓதி விடும்போது சில நேரங்களில் குழந்தை பயந்துருக்குதுன்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, குழந்தை பயந்துருக்குதுங்கன்ட்டேன். பசியில் கத்தும், உடம்பு சரியில்லைன்னா கத்தும், ஆனால் பயந்துருக்குதுன்னு சொன்ன உடனே கரெக்டாக சொன்னீங்க. அதை எடுத்துட்டீங்க, ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. வீறு வீறுனு கத்துது ராத்திரியில், ஏண்டா பசிக்கு அழுதுருக்கேன், ஏதாவது உடம்புல சரியில்லாமல் அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் கேட்டால் ஒரு முடிகயிறு போடுங்கன்னா. அவக்கு கவுறு போட்டு பழக்கமெல்லாம் இல்லை, யாருக்கு முடிச்சு போட்டு விட்டதும் இல்லை. ஆளாளுக்கு முடிச்சு போட்டு விட்டுவாங்கல்ல, அந்த பழக்கமும் நமக்கு தெரியாது. இனிமேல் தான் பழகணும், பழகிற வயசும் இல்லை. எனக்கு சின்ன வயசு தான் உமர்பா இருக்கு, ஆனால் என்னையுடைய தளர்ந்து போயிருக்கார். நான் எப்போ கிளம்புவேன் நான் இருக்கிறேன், இவர் என்னையுடைய தளர்ந்து போயிருக்கார் உமர்பா இருக்கு. காரணம் என்னன்னா அக்கல், அக்கல் அதிகமாக வேலை செஞ்சதுனால. தரிசிலேயே இருந்து அக்கல் வேலை செய்தல்ல, அதனால் பலகீனம். அமன் அமீர் ஊர் நக்கி சூப்பில் கலக்கின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த வாயிருக்கு. குழந்தை பயந்து இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு முடிகயிறு போடுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியாது. கவுறு ஸ்டாக் இல்லை, ஒரு துணிச்சலாக சொல்லிட்டேன், எனக்கு கயிறு போட தெரியாதுங்கன்ட்டேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, இனிமேல் இந்த இமாமத்தே ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஒன்றும் கேட்கல, 8 வருஷம் நீ என்ன தான் ஓதிட்டு வந்துட்டேன்னு கேட்டான். நம்ம ஓதுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் விளங்கி வச்சிருக்கான், 7-8 வருஷமாக தாயத்து போடுறதுக்கு ஆயத்து போடுறதுக்கு கழுப்பு கழுதுக்கு தான் மாதத்தால் ஓதி கொடுக்குறாங்கன்னு அவன் விளங்கி வச்சுருக்கான். 8 வருஷம் நீ என்ன தான் ஓதிட்டு வந்தேன்னு கேட்டுப்பட்டான். இப்போது நான் உமர் ஃபாருக் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, தாவூதியால் ஒரு பீரியடு மந்திரம் படித்து கொடுங்க. தாயத்தை எப்படி போடுறது, கழுப்பு கழிக்கிறது எப்படி, இதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி ஒரு பாடம் பண்ணிக்கொஞ்சுங்க. உங்களுக்கு வேணால் சரியான ஒரு அனுபவமிக்க ஒரு உஸ்தாதை தரேன் உங்களுக்கு. ஒன்று தேவையில்லை, ஒரு அற்புதமான நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளுமே உங்களுக்கு தரிசனத்துக்கு கொடுக்குறேன். இது சம்பளமெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அவருக்கு, மாதத்துக்கு ஒரு பீரியட் இருந்தால் போதும். இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. தாராவத்தில் முஜீபத்தின் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, கயிறு முடிஞ்சே கோடீஸ்வரன் ஆனவர் அவர் ஒருத்தர் தான் தாராவத்தில். எப்படிங்க என்னுடைய மாணவர் அவர், அதனால் இந்த ஃபிக்கு சட்டங்கள் தப்சீர்கள் அல் இல்மு மௌகூஃபுன் அலல் அமல் வல் அமல் மௌகூஃபுன் அலல் இஹ்லாஸ் அல் இஹ்லாஸ் லில்லாஹி தஆலா ஃபகத் அல் இஹ்லாஸ் யூரிசுல் ஃபஹ்மே யூரிசுல் ஆஃபியத்த யூரிசுல் ஃபித்தாரைன் யூரிசுல் பரக்கத்த யூரிசுல் நியமத்த யூரிசுல் நியமத்த
இதோட வேற என்ன பரக்கத்து வேணும்? அதனால உலமாக்கள்கிட்ட இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன், ஏன்னா உலமாக்கள்கிட்ட நான் வந்து உபதேசம் எல்லாம் செய்ய முடியாது. மன் சன்ன சுன்னத்தன் இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜுருமேத்தி ஷஹீத். ஹதீஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. அது சுன்னத்தப்படி உலமாக்கள் நடந்தோன்னு சொன்னா, இந்த பார்லிமெண்ட் சட்டங்களை கொண்டு வரானே இவங்களெல்லாம் ஒரு ஆர்ட் ஆட்டிடலாம். ஏன்னா நாமெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் அல்லாவிடத்தில், அல்லாவிடத்தில் கையேந்தினால் உடனே அல்லாஹ் கபூல் செய்து விடுவான், இந்த அரசாங்கம் அழிந்துவிடும். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து அமல் பண்ணிட்டான், முடியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏறத்தால 20 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 20 கோடி இந்த நாட்டில் மட்டும். உலகத்திலே 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பேருக்கு அரபு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கான், பேருக்கு. இந்த 20 கோடி முஸ்லீம்களும் உடனே இருந்தால், எப்பவுமே எதிரியே நமக்கு அபிபுல்லாதான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா உலமாக்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா கொடுத்து எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி குடும்பத்தோடு எல்லோரும் அஜ்ஜுக்கு சென்றிருக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நம்முடைய உமர் ஃபாரூக் அஜத் அவர்களுக்கு சனத்தன் மேத்து சனா 100 ஆண்டுகள் அவர்கள் இருக்க வேண்டும். இன்னுடைய தீனுடைய சேவைகள் நிறையா அவர்கள் செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல் வேணும், சுறுசுறுப்பை தந்தல் வேண்டும், நிம்மதியையும் ராகத்தையும் அல்லாஹு தஆலா தந்தல் வேண்டும் என்று துஆ செய்து, இந்த உலமாக்களாகிய நீங்களெல்லாம் அவர்களுக்கான துஆ செய்வதோடு எனக்கும் துஆ செய்யுங்க. ஏன்னா இப்போவோ அப்போவோன்னு இருந்துகிட்ருக்கேன் நான், 83. நேற்று டேஞ்சர் ஆகிட்டேன், வர முடியாது, உடம்பு திடீர்னு சரியில்லை. எப்படியும் போய்த்தான் ஆகணுன்ட்டு டாக்டர்கிட்ட போய் 3 பாட்டிலை ஏற்றுனேன். ஏற்ற சொல்லிட்டேன் நான், 3 பாட்டிலை ஏற்றுங்க, நாளைக்கு வரைக்கும் ஆயாத்து இருந்தால் போதும் அப்படின்னு 3 பாட்டிலை ஏற்றிட்டு ஒரு தெம்பா இன்றைக்கி வந்து உக்காந்துருக்கேன். ஓரளவுக்கு தான் உட்கார முடியாது, நீண்ட நேரம் உட்கார முடியாது. அதனால் பெரிய கோடீஸ்வரனாங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, இதுவரைக்கும் இல்லை. அல்லாஹு தஆலா தர்சுக்கு மட்ட ஷாபி ஹரி இசா ஒமங் எத்தக்கில்லாக எஜா அல்லாஹு மஹரஜ மின்ஹதில் ஆயத்த செய். ஓதர காலத்தில் இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. ஒமங் எத்தக்கில்லாக எஜா அல்லாஹு மஹரஜன் மின்ஹதில் ஆயத்த செய், அர்த்தம் தெரியல. ஓதர காலத்தில் தர்சில் இருக்கும்போது அர்த்தம் தெரியல, இமாமத்தில் இருக்கும்போது அர்த்தம் தெரியல, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்போது பார்த்தா அர்த்தமே தெரியுது. அல்லாஹ் கொடுக்குறான், அதனால் அதிலெல்லாம் ஆசை இல்லை. கலிமாவோடு மரணிக்க வேண்டும், அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு வாஜிபாக்கி தர வேண்டும், நீங்களெல்லாம் துஆ செய்யுங்க, அதே போன்று உங்களுக்காக நான் துஆ செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.